எடுத்து கொடுக்கக்கூடியதா நின்னோம். இது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். நீரை தட்ட வச்சுக்கிறது அந்த தன்மை வந்து இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னா ஒரு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சறீங்க, மணச்சாரியா இருந்தா களிமண்ணா இருந்தா பாதி நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சறீங்கன்னா இது ஒரு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பாய்ச்சலாம். இப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தண்ணியும் களிமண் உள்ளதுக்கு ஒரு மாசத்துக்கு கூட ஒரு தண்ணி பார்க்கலாம். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியூமிக் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். நீங்க மிகப்பெரிய பாராட்டை கொடுத்து வைக்கிறேன். இது வந்து இவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் கொடுக்கறாங்க கம்பெனிக்கு உண்மையிலேயே பாராட்ட கொடுக்கணும். இது வந்து இது இது இந்த ப்ராடக்டுடைய வேலை என்ன, எப்படி உற்பத்தி, எல்லாமே ஒரு சுற்றுலாத்தலம் போயிருக்கீங்க, மலை மலைகள் எல்லாமே போயிருக்கீங்க, எல்லாமே போயிருக்கோம். படைக்கிறோம் ஏதோ ஒரு மலைத்தாளங்கள் போயிருக்கோம். அதுல வந்து மரங்கள்லாம் இருக்கு, நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரோம். நீங்க நம்ம இங்க வீட்டு வாசல்ல ஒரு மரமோ மூணு மரமோ போட்டு சொல்லுவோம், ஏதோ ஒரு மரம் தலை கொட்டுது, அதை நம்ம அள்ளிடுறோமா? அந்த மலையில என்ன பண்றோம், அப்படியே கடந்து மக்குது. அந்த மக்கி 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 ஆறதுதான் பீமஸ். ஒண்ணுமே இல்ல, தாவர இலையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தாவர மத்து தான் ஹியூமஸ். அது வந்து பாக்கி லிக்யூட்ல கொடுக்கறாங்க, அதாவது நீர் நிலையில கரையக்கூடிய நிலையில கொடுக்கறாங்க. இதனுடைய வேலையை வந்து 100% வந்து வளர்ச்சி உத்தியா செயல்படும். பிளான்ட் உள்ள எல்லா செயலையுமே வேலை செய்யக்கூடியது. இதுலயும் இப்ப கம்பெனிக்கு இந்த மாசம் போன மாசம் இந்த மாசம் இந்த மாசம் இன்னொரு பெரிய பாராட்டு இருக்கு. இதை வந்து புகழ் வழியில கொடுத்துருக்காங்க கிரானுவல்ஸ். போன மாசம் அதுதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நம்ம கம்பெனி இது வந்து ஸ்ப்ரே பண்ணணும், ஆள் வச்சு வேலை பார்க்கணும், இதுக்கு ஆள் தேடணும், ஸ்ப்ரே மேன தேடணும்ங்கிறதுக்காக இப்ப ஈஸியா மெத்தட் ஃபோர்காஸ்ட் சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு விதையை விளைக்கிற மாதிரி அள்ளியே அப்படியே விளைச்சு வர வேண்டிய வேலை தான். அப்ப நம்மளே வேலைக்கு போய்கூட ஈஸியா விளைக்கக்கூடிய நிலையில கிராமம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கிராம்ஸ் 5 கிலோ ஒரு பாக்கெட். அத பாத்தீங்கன்னா 5 வண்டி மாட்டு சாணம் மக்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் பண்ணோம் சரிங்களா. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப 700 ரூபாய் தான் ரேட். அடுத்தது பயோ பங்கிசைஸ். நம்ம நோய் வரும் வராமே பாதுகாத்துக்கலாம். இது எப்ப நமக்கு பயிர் தெரியும்னா பேரூட்டச்சத்துக்கள் மூன்றுச்சத்துக்கள் குறையும் போதுதான். அது நீங்க பெருசுலாம் படிக்க வேண்டாம். தண்ணீராக எடுத்தது பசியில் எடுத்ததுன்னா நமக்கு வந்து பேரூட்டச்சத்துக்கள் குறைபாடு. நமக்கு நோய் உருவாகம் இருக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா கீரைகள் காய்கறிகள் பழங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி தான். அது எப்படி தெரியும்னா நோயா மாறும் போதும் தெரியும், சளியா மாறும் போதோ இல்லை காய்ச்சல் வரும் போதோ அந்த சத்து குறைபாடுகள் பேலன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு முன்னாடி தான் நோய்கள் வருமா வராதாங்கிற டவுட் நமக்கு வரும். அதனால நீங்க எடுத்த உடனேயே விதை நேர்த்தியாவோ இல்ல மண்ணி நேர்த்தியாவோ இல்ல வறுமை பாதுகாப்பு முன்னாடியே வந்து பயோ பங்கிசைஸ்ல வந்து நீங்க ஒரு டேங்க் 25 கிராம் போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா எந்த நோயும் வராம 6 மாதங்களுக்கு பார்க்கக்கூடியது ரிசல்ட் எடுத்த ப்ராடக்ட். நம்ம ஏரியாவிலேயே திருச்சியில் ரிசல்ட் எடுத்த ப்ராடக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரி மாஸ். இதே தான் அந்த தண்ணி தாக்கும் போது நம்ம குடிச்சிருவோம். அதே மாதிரி நமக்கு முக்கியமா ஒரு பயிர் விளையணும்னா நிலம் வேணும், மண் வேணும், தண்ணி வேணும், காற்றோட்டம் வேணும். அதையும் மீறி நம்ம பேரூட்டு சத்துக்கள் சொல்லக்கூடிய கெமிக்கலையும் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பயிர் வாடும் வெளுத்து போகும் அது தெரியாது. அது தெரியாம நம்ம வந்து ஏதாவது வெளியில ஏதாவது சொல்றாங்க கேள்வி நம்ம பண்றோம். அதை ரீப்ளேஸ் பண்றதுதான் பேரூட்டு சத்துக்கள். அதான் இரண்டாம் நிலை பேரூட்டு சத்துக்கள் சொல்லக்கூடிய 3 விதமான இது இருக்கு. அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுதான். இது டேங்கு நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதும். மண்ணில் நல்லா சிறந்தா படுற மாதிரி தோட்டங்களை போயிருந்துச்சுன்னா பூவோ இல்லை நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னா மண்ணில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இது கூட அக்ரி 82 வந்துட்டீங்கன்னா உடனே எடுத்து கொடுக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட். அடுத்தது அதே மீறி அக்ரி போட்டு என்ன நமக்கு எல்லாமே வருத்தம் தான். பயிர் பண்ணிட்டோம், பூக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா பூ கம்மியா இருக்கும், மலசு வராது, தூள் நிறைய கட்டாது, வர மணிகள் எல்லாமே வந்து ஒரு பிரைட்டான மணியா இருக்காது, பாக்கிறதுக்கு மனசோறு அடைஞ்சிடும். அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இது அருமையான பொருள் நானோ டெக்னாலஜி கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா அக்ரி இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணூட்டத்துக்கு அனைத்து முடியாது சரிங்களா. நமக்கு தேவையான கண்ணுக்கு தெரியாத நம்ம எப்படி பழங்களும் காய்கறிகள் சாப்பிடுறோமோ அதே மாதிரி பயிர்களுக்கு தேவைப்படும் அந்த நுண்ணூட்டத்துக்கு இதை நானோ டெக்னாலஜி கொடுக்குறேன். இதுல என்னன்னா இது ஒன்ஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா பச்சைகளுடைய சைலத்துல போய் இதை எடுத்து வச்சுக்கோ. எப்ப அந்த சத்து குறைபாடு வருதோ அப்ப எடுத்து பயிர் தானா வரக்கூடிய ஆர்டர் பண்ணிட்டு இந்த டெக்னாலஜி
அக்ரி கோல்டு. அடுத்து அக்ரி கோல்டு, இது ஒரு மகத்துவமானது. இந்த மகசூல் குறையுது, பூப்பிஞ்சு பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக ஒரு மாதத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. உண்மையிலே 20% 50% உடல்நிலை இன்க்ரீஸ் ஆகும், மகசூல் பிடிக்கும், பிடிக்கிற தானியம் எல்லாமே வந்து இதாகும். இங்கேயே பார்த்தாச்சு, சமையல் பூக்கு பார்த்தாச்சு, மளிகை பூச்செடி பார்த்தாச்சு, வாழைக்கு பார்த்தாச்சு. வாழை இங்கே மேலே வந்து தண்டு அந்த சாறு ஈனதுக்கப்புறம் பூ ஒடிக்கிற ஸ்டேஜில் பூவை ஒடிச்சு விட்டு மேலே ஒரு 15 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையில் தான் பெஸ்ட்டு. ஆர்கானிக் 100% ஆர்கானிக்கே சொல்லலாம். கீப்பிங் குவாலிட்டி வரும், தொலைதூர சந்தைக்கு எடுத்து போய் பண்ணலாம், உங்களை மார்க்கெட்டில் தனி ரேட் உங்களுக்கு வரும். அக்ரி கோல்டு இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ரேட்டு கம்மியாக 600 ரூபா தான். ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்லேருந்து 2 பாக்கெட்டு அக்ரி கோல்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பர்ங்களா.